டியூப் தமிழ் வணக்கம். சூரிய ஒளிக்கு கொரோனா பரவுதலை கட்டுப்படுத்தும் வல்லமை இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய NPACC நிறுவனம் நடத்திய ஆய்வின் பின்னதாக வெளியிட்டிருக்கும் தகவல், இதுவரை கொரோனா பரவுவதை தடுப்பதற்காக சொல்லப்பட்ட யோசனைகளில் புதிதாக ஒரு யோசனையை முன்வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் கூறுகின்ற நியாயங்கள் என்ன, காணலாம் வாருங்கள். இதுவரை காலமும் கொரோனாவில் இருந்து தப்பி வாழ்வதற்கு மனிதர்களினிடையே இடைவெளி பேணப்பட வேண்டும், தனிமைப்படுத்தல் வேண்டும், சுகாதாரத்தை சரியான முறையில் வைத்து கைகளை சரியான முறையில் சுத்தம் செய்து சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலமாக கொரோனாவில் இருந்து தப்பி பிழைக்கலாம் என்கின்றது மனிதர்கள் கடைபிடிக்கின்ற நடைமுறை. இதில் இருந்து மேலும் ஒருபடி முன்னேற்ற கரமாக கோடைகால வெயில் கொரோனா பரவுவதை கட்டுப்படுத்தும் என்று அமெரிக்காவினுடைய நேஷனல் பயோ டிஃபென்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற NPACC என்கின்ற நிறுவனத்தினர் கொடுத்த அறிக்கை வெள்ளை மாளிகையினால் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இவர்களினுடைய அறிக்கையானது வெப்பம், காற்றின் ஈரப்பதம், சூரிய ஒளி என்பனவும் கொரோனாவினுடைய பரவலாக்கலில் முக்கியமான இடம் வகிக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இவ்வாறு சூரிய ஒளி அதிகரிக்கின்ற பொழுது கொரோனா பரவுவதை தடுக்கலாம் என்கின்ற கருத்தை முன்னர் உலக சுகாதார ஸ்தாபனம் நிராகரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறாயினும் இவர்கள் செய்திருக்கின்ற ஆய்வானது சூரிய ஒளியும் கோடை காலமும் கொரோனாவை கட்டுப்படுத்தும் என்பதை உறுதி செய்வதாக தெரிவிக்கின்றார்கள். இவர்களுடைய ஆய்வில் கண்ட விடயம் என்னவென்றால், கொரோனா பரவுகின்றது எச்சிலை துப்புவதனாலும் தும்மல் போன்றவற்றால் தெறிக்கின்ற நீர் துளிகளில் இருந்தும் கொரோனா பரவுகின்றது. இதை கட்டுப்படுத்துவதற்கு சூரிய ஒளி பயன்படும். சூரிய ஒளி 20 பகை பரனைட்டிற்கு மேல் இருக்குமாக இருந்தால் 6.8 நிமிடங்களில் இந்த கொரோனாவை செயலிழக்க செய்யும். இல்லையெல் கொரோனாவினுடைய காலம் 14.3 நிமிடங்களாக இருக்கின்றது. ஆகவே கொரோனா உயிருடன் இருக்கும் காலத்தை அரை பங்காக சூரிய ஒளி குறைக்கின்றதாக இவர்கள் கூறுகின்றார்கள். இது கொரோனா பரவுகையை கட்டுப்படுத்தும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஆய்வு வெள்ளை மாளிகையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் முடிவு இப்பொழுது மேற்கொண்டு விஞ்ஞானிகளினால் பரிசீலிக்கப்பட்டு வருகின்ற காரணத்தினால் உடனடியாக உலக அரங்கிற்கு உத்தியோகபூர்வமாக கொண்டு செல்லப்படவில்லை என்றும் விஞ்ஞான கட்டுரை தெரிவிக்கின்றது. இதுபோல சூரிய ஒளி குறைவாக இருக்கின்ற நாடுகளில் செயற்கை சூரிய ஒளியை LED லேம்ப் என்று அழைக்கப்படுகின்ற சிறப்பான உல்ட்ரா வயலட் விளக்குகளின் மூலமாக வெப்பத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது கொரோனாவினுடைய பரவலாக்கம் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்றும், மிக குறைந்த நேரத்தில் கொரோனா மடிந்து விடுகின்றது என்றும் தென்கொரியாவில் நடத்தப்பட்ட ஆய்வொன்று கூறியிருந்தது. ஆகவே அமெரிக்காவினுடைய NPACC அறிக்கையும் தென்கொரியாவில் வெளியான அறிக்கையும் சூரிய ஒளியானது கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் மனிதர்கள் கடைபிடிப்பதை விட மேலதிகமான ஒரு நம்பிக்கையாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் அதிகமான சூரிய ஒளி இருக்கின்ற காரணத்தினால் மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டால் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று பேசப்பட்டது முக்கிய தகவலாக இருக்கின்றது. இருந்தாலும் பொது வெளியில் தாறுமாறாக எச்சில் துப்புவோருக்கு தண்டம் விதிக்கப்படும் என்று தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டு இருப்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. ஆகவேதான் சூரிய ஒளி மனிதனுக்கு வெளியால் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பாத்திரம் வகிக்கின்றது. இப்பொழுது மேலை நாடுகளில் கோடை காலம் ஆரம்பித்து வெப்பம் 20 பகை பரனைட்டுக்கு மேல் உயர்வடைந்து விட்ட காரணத்தினால் கொரோனாவை கட்டுப்படுத்துகின்ற நிலை மேலும் ஒரு பங்கு சூரியனுடைய உதவியுடன் நடைபெறும் என்பது இந்த ஆய்வு தரும் கருத்தாகும். ஆனால் சூரிய ஒளியினால் கொரோனா நோய் பிடித்தவர்களை சுகப்படுத்த முடியும் என்று இது கூறவில்லை என்பதையும் கூர்ந்து கவனித்தல் வேண்டும். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம் போகும்.